வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8, டைம் பார்த்திங்கன்னா 9:17 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா 36,600 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் டே வந்து செல் கால் வந்தபடி க்ளோஸ் அவுட் ஆயிருக்குன்றனால கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது. ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா கேண்டிலுடைய கலர் வந்து க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று செல் ட்ரெண்ட், இன்னொன்று பை ட்ரெண்ட் தான். ஸோ இப்போ கரண்ட்டில் செல் ட்ரெண்ட்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பை ட்ரெண்டுக்கு தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த சார்ட்டில் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும், கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 3 மினிட்ஸில் பை கால் வந்திருக்கு. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. 36,679.20 பை பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரி பாயிண்ட்லேயே என்ட்ரி எடுத்துடலாம். அதே மாதிரி டார்கெட்ஸ் என்ன எதிர்பார்க்கலான்னு மேலே 2 க்ரீன் கலர் லைன் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 36,770, செகண்ட் டார்கெட் 36,862. கீழே ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இது வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் பையிங் ட்ரெண்ட் வருது அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும். அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் வருதுன்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும். மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆன 3 மினிட்ஸில் பைக்கால் வந்திருக்கு. வந்திருக்கு அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:38 ஆகுது. நமக்கு 9:18 வந்த கால் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டான 36,770 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது. ஃபஸ்ட் டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணுது. நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ்லேயே டார்கெட் கிட்டே வந்தாலும் 36,750 ரேஞ்சை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ண முடியல. அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகி 36,800 மேலே ட்ரேடிங் போகுது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி பைக்கால் ஜெனரேட் ஆனது டார்கெட்ஸாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 36,000 கால் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த கால் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6:15 பைக்கால் வந்திருக்கு. 6:15 வந்த பைக்கால் இப்போ பார்த்தீங்கன்னா 750-760 ரேஞ்சை தாண்டி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நமக்கு மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ட்ரேடிங் போகுது. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து காட்டுது ஆப்ஷனில். ஆப்ஷன்லையும் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இன்றைக்கி நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் அந்த பையிங் ரேஞ்சிலே தான் போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் தான் நல்லா ரைஸ் ஆனதில் மோர் தேன் 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆகிற கால் இப்படி தான் மூவ் பண்ணுது. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.